ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நித்தியம் டிவி நேயர்களுக்கு மலேசிய தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். இந்த வேளையிலும் நான் அதாவது எழுந்திரு என்ற தலைப்பு கற்ற இன்னைக்கு ஒரு சிறு காரியத்துக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாய் அது நமக்கு ஒரு பலனா இருக்கும், ஒரு ஊன்றுகோலா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஏசாயா 61 வாசிக்கும் பொழுது எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா தேசத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், அடிமேல அடி அடிச்சு அப்படி சோர்ந்து போன ஒரு காலகட்டங்கள். தன்னுடைய சொந்த தேசத்தில் வாழ்ந்திருந்தாலும், தங்களுடைய சொந்த தேசத்தில் இருந்தாலும் கூட, ஆனாலும் போராட்டத்திலையும் பிரச்சனை தான் இவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள். பயம், பாடு, பிரச்சனை, போராட்டம், தொல்லை, துயரங்கள், கஷ்டங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க காலத்திலும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ பாடுகளை அனுபவிச்சிருந்திருக்கலாம், கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருக்கலாம், எத்தனை துன்பத்தில் கடந்திருக்கலாம் என் சகோதரி சகோதரி, இதை பார்த்து கொண்டு சகோதரி சகோதரி, நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதோ தேவன் உன்னை கொண்டு உன் மத்தியிலே பிரகாசிக்கிற நேரம் வந்திருக்கிறது, ஒளி வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுக்கு உன் வாழ்க்கையில வந்திருக்கிறார், இயேசுக்கு உன் வாழ்க்கையில உள்ள வந்ததுனாலே நீ பிரகாசிய பண்ணுகிற ஆண்டவர். காரில் மத்தியிலும் வாசம் பண்ணுங்க, தேவன் நம்முடைய தேவன் சொல்லி பார்க்கிறோம். நீ எப்பேற்பட்ட பாடுகளை வந்திருந்தான் சேதம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சந்திக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். சகோதரே, ஒரு உதாரணத்துக்கு நான் கடந்து வருகிறேன். அதாவது மார்க் 10:49 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கு பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் எரிகோ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். இத்தனை வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கும் எரிகோ பட்டணத்துக்கும் தொடர்பு இருக்காது. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயோ எரிகோ சபிக்கப்பட்டன தேசம், அந்த பட்டணத்தில் வாழ்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களோடு கூட நாம் சம்பாதிக்க கூடாது, அவர்களோடு கூட நாம் உறவு வச்சுக்கூடாது. காரணம், நாம் இஸ்ரவேல் தேசத்தார், நாம் பரிசுத்தவான்கள், ஓ நாம் இப்படி சேர்க்கிறவர்கள், நாம் அப்படி இருக்கிறவர்கள், நம்முடைய தேவன் ஜெபிக்க தேவன், அவங்க பல நோக்கத்தில் இருந்திருக்கலாம், ஒரு காலம் அவங்க இப்படி செஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் பிரவேசிக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த தேசத்துக்குள்ளே எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறான்னு சொன்னால், அன்றைக்கு அந்த தேசத்துக்கு, அந்த எரிகோவுக்கு அவர் சந்திக்கிற அத்தனை மனுஷனுக்கும் அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, சுகம் வந்தது, விடுதலை வந்தது, ஆசம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதே ஆசீர்வாதம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெயம் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா! ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் சொல்லி பார்க்கிறோம். என் சகோதரி சகோதரியே, இந்த வயசுல பார்க்கும்போது எரிகோ படத்துக்குள்ள பிரவேசிக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா, அவர் அந்த வழியா போகும் பொழுது வழியருகே ஒருவன் பிச்சை எடுக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கான், பர்தமேன்னு சொல்லி பார்க்கிறோம். இவன் வழியருகே பிச்சை எடுக்கிற மனுஷன் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் என்ன பார்க்கிறான்னு சொன்னா, இயேசுக்கு வருவதை அவனால் உணர முடியுது. அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நம்முடைய தேசத்தில் இன்னைக்கு நடக்குது. எப்படி அவன் தெரிஞ்சிருக்க முடியும்? நம்ம பார்த்தோம்னா, அவன் பிச்சை எடுக்கிறவன், அதே இடத்துல ஒரு நாள் பிச்சை எடுத்து கொண்டிருக்குவன். ஒரு காலம் அவனுக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கலாம், கொஞ்சம் காலங்கள் தான் வந்திருக்கலாம், கொஞ்சம் காலம் தான் வந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இன்னைக்கு என்னோட தேசத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்களே, ஒரு கால நித்தியம் டிவி ஜெயம் நேர்களுக்கு கூட இன்னைக்கு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேசுறாரு, ஒரு நாளும் ஒவ்வொரு திங்களும் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நித்தியம் டிவியில இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய காரியம் பேசுறாரு, இன்னைக்கு என்ன ஒரு பெரிய காரியத்தை ஆண்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு எரிகோக்குள்ள பிரவேசித்த அதே தேவன் நித்தியம் டிவியை பார்த்து கொண்டிருக்க என் சகோதரி சகோதரி, உன்னோட வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுக்கு பிரவேசிக்கிறார். இந்த பர்திமைக்கு கொடுத்த சுகம் ஆசீர்வாதம், அதே விடுதலை, அதே அதே ஆசீர்வாதம், அதே விடுதலை, அதே சுகம், அதே மாற்றம், அதே எழுப்புதல், ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சுகம், இதோ இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நித்தியம் டிவி சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு நடக்கிறது. படுத்து படிக்கிறது கேட்டுக்கொண்டிருக்காய், என் சகோதரன் சகோதரிய, வேலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயா, மனம் உடைந்து போய் வேதனைக்குள்ளாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயா, இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த அந்த விடுதலைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த எரிகோக்குள்ள பிரவேசிக்கிறத நான் பார்க்கிறோம்.
இதை அறிஞ்ச இன்னைக்கு இந்த பர்வம் என்ன செய்யறான்னா, அவன் கூட தான் கூட தான், ஆனா சென்சிட்டிவ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெரி சென்சிட்டிவ். என்னமோ நடக்குது இன்னைக்கு, இத்தனை வருஷம் பிச்சைக்காரன் நான் இருக்கிறேன், என்னைக்கும் இல்லாத உணர்வு இன்னைக்கு எனக்கு இருக்குது, என்னைக்கு இல்லாத உணர்வு இன்னைக்கு நடக்குது, எனக்கு என்ன தெரியல, என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், எனக்குள்ள ஏதோ ஒரு 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 மாற்றம் வருது, எனக்கு இருத்தல், எனக்கு ஏதோ ஒரு குழப்பம் வருது, என்னவா இருக்கும். அவன் அதை அடக்கலை, கடைசியில் கேள்விப்படுறான், இயேசு கிறிஸ்து அவனை கடந்து போகிறான்னு சொல்லி கேள்விப்படுறான். இதை தெரிஞ்சுக்கொண்ட மாத்திரத்தில் என்ன செய்யறான் சொன்னா, இயேசுவே தாவீது குமாரனை எனக்கு இரண்டும் என்று சொல்றதை நான் பார்க்கிறோம், எனக்கு இரண்டும் ஆண்டவரே. அந்த பரதிமேவுக்கு தெரியுங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டார்னா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சந்தோஷம் சமாதானம் உண்டு. இயேசுடைய வாழ்க்கையில வந்துட்டார்னா, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டம் எல்லாம் கடந்து போச்சு, எல்லாம் போச்சு, காரணம் இயேசு அங்க இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். நித்தியம் டிவியை பார்த்து கொண்டு சகோதரி சகோதரி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார், வாழ்க்கையில் இருக்கிறார், இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். நித்தியம் டிவி நேயர்களுக்காக இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார், நோடு பேசிக் கொண்டிருக்கிறார், வார்த்தையோ நோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணு மூடி கேட்போம்மா, கண்ணு மூடி அப்படியே நீ கேட்டேன்னு சொன்ன, நித்தியம் டிவி மூலமாக இயேசு உன்னோடு பேசுகிறதை நீ உணர்வாய். இந்த மனுஷன் உணர்வாரு, இன்னைக்கு இந்த வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது, ஆண்டவரே தாவீது குமாரன் எனக்கு இறங்கும். என்ன செய்யறான், இயேசுக்கு தூ அவனை நிப்பா நின்று சொல்றாங்க, இயேசு கூட்டிட்டு வாங்க சொல்றாரு, கூட்டிட்டு வாத்துல தொடர்ந்து வாசி நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான்னா, இயேசு கூட்டம் சொன்ன மாத்திரத்திலேயே அவன் போட்டு வசத்தெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே எழுந்து இயேசுகிட்ட ஒட்டியறான். இயேசு வராரு, குருணத்தான் வராரு. இயேசு கேட்கிறாரு அவன்கிட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் பரதமியோ, பரதமியோ தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னேன் பரதமியோ, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு பரதமியோ. இந்த வார்த்தை நம்ம ரெண்டு விதத்துல பார்க்கலாங்க. ஒன்று, பரதமியோ நான் உனக்கு என்ன செய்யணும் பரதமியோ சொல்லு. காரணம் என்ன, நான் உனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தேனே, அநேக தலை ஒன்று நான் பேசிட்டேன், பரதமியும் மனத்திரும்பு, பரதமையும் சபைக்கு போ, பரதமையும் என்ற காரியங்களை பங்கெடு, பரதமையும் என்னுடைய சமூகத்தில் காத்துரு, எத்தனோ நான் சொல்லியிருக்கேனே. ஆனா பரதமையும் உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள், உன்னை எண்ணம் போல வாழ்ந்து கொண்டிருந்தாய், உன்னை இருதயத்தின் போல வாழ்ந்து கொண்டிருந்தாய், உனக்கு இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே பரதமியும் எத்தனோது வாய்ப்பு கொடுத்தோம், நீ அதை ஏற்றுக்கொள்ளாத படிக்கு உன இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்த பரதமையும். இப்ப கடைசி நேரத்தை எல்லாம் முடிந்த பிற்பாடு இப்போ வந்து கடைசி தருவாயில் ஆண்டவரே சொல்லி சொல்றிய என்ன செய்ய முடியும் பரதமையும், காலங்கள் கடந்து போச்சு பரதமையும். இன்னொரு புத்தில பார்த்தனா அதே பரதமையும் என்ன செய்யணும் சொல்லு பரதமையும், எத்தனோ தடவையில உனக்கு வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை வீணாக்காத படிக்கு இதோ எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்காய் ஓடி வந்தாயே, எனக்காய் எல்லா கருத்தும் செய்து முடித்தாயே, என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீ கொடுத்தாயே, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாயே, என்னுடைய ஊழியத்தை தாங்கினாயே, எனக்காய் நின்னையே, எத்தனை சூழ்நிலை எனக்காய் நின்னாயே பரதமையும். எத்தனை சம்பவங்கள்ல, எத்தனோ எத்தனை நேரங்களிலே என்ன அதாவது பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தும் கூட நீ பின்வாங்காத படுக்கு, எனக்கு நிர்ணய உறுதியா நிர்ணய பரதமியும். இப்ப சொல்லு பரதமி, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்காக மறிக்கணுமா பரதமியும், நான் உனக்காக மறிக்க ரெடியா இருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்த ரெடியா இருக்கேன், உனக்காக சிலுவை சுமந்து வருவதற்கு நான் ரெடியா இருக்கேன் பரதமியும். காரணம் என்னுடைய இறுதி கேட்டவனாய் நீ இருந்தாய். என்ன செய்யணும் பரதமியும், என் சகோதரி சகோதரியே இதை பார்த்து கொண்டு என் சகோதரி சகோதரியே,
எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டு கொண்டிருக்கேன் சகோதரன் சகோதரியே, உனக்கு ஏசு என்ன செய்ய வேண்டும்? இது உன்னை எழுப்ப வேண்டிய நேரம், எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம். பர்திமியும் எழும்புவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆண்டவர் பர்திமத்தை அப்படி கேட்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னு சொன்னா, அவன் மேல் வசத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை தட்டிட்டு எழுந்து பர்திமியும் இதான் செஞ்சார். பர்திமியும் எழுந்திருக்கும் போது அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வந்துட்டார். என் சகோதரி சகோதரியே, இன்னைக்கு உனக்கு மத்தியில் அதான் செய்கிறார். உன்னை ஆஸ்வதிக்க வேணும்னு சொன்னான், உன்னை சுகப்படுத்த வேணும்னு சொன்னான், இதோ தூசியை தட்டிட்டு எழுந்துரு. இந்த தூசி என்னன்னா, உலக வாழ்க்கை குறிக்கலாம், நம்மளோட பலவீனத்தை குறிக்கலாம், நம்ம பாடுகளை குறிக்கலாம், நம்மளோட போராட்டத்தை குறிக்கலாம், அதை தட்டிட்டு எழுந்திருக்கு. பார்த்தீங்க, தூசியை தட்டிட்டு எழுந்துரு. அப்படி தட்டிட்டு எழுந்திருக்கும் போது இதோ உன் மத்தியில் அவர் பிரகாசிக்கிறார், உன்னை எழும்பு பண்ணுவார், உன்னை சுகப்படுத்துவார், உன்னை ஆஸ்வதிக்க பண்ணுவார்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது நாம் பார்த்தோம் சொன்னா, எபேசியர் 5:14 வாசிக்கிறோம், மரித்தோரை விட்டு எழுந்திரு, உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று அது தேவனுடைய பிரதான திட்டம், பிரதான திட்டம். ஆனா மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவர்கள் மத்தில என்ன பேசணும் அவங்களை கேட்காதுங்க, மருத்துவர்கள் மத்தில என்ன பேசணும் கேட்காது. இங்க அப்படிதான் இருக்கிறோமா? ஆண்டு எத்தனோ தூரம் பேசுறாரு, எவ்வளவு பேசுறாரு, அவர் பேசலாம் கேட்டுக்கிட்டு நம்ம மன திரும்பமா, அல்லது அந்த கேட்கிற வார்த்தை நம்ம இருதயத்தில் வேலை செய்த கிரியை செய்தா, என்ன செய்யுது அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவரே, உங்களோட வார்த்தை என்னோடு பேசிட்டு ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்குற ஆண்டவரே, அண்டே நம்ம மன திரும்பணும் சொல்றோமா? என்ன செய்யறோம், என்ன செய்யறோம் நினைச்சு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நம் மனத்திரும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதான் சொல்ற மருத்துவரை விட்டு எழுந்துரு. இன்னும் எவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க போறோம்? எவ்வளவு காலம் இந்த பர்திமி பிச்சைக்காரன் இருக்க போறான்? அவனுக்கு அது விருப்பம் இல்லை, அவன் மனம் திரும்பணும், அவனை எழும்பணும், அவனை பார்வையாடணும். இயேசுக்கு அவனுக்கு நான் என்ன செய்யணும் பர்திமியும்? ஆண்டவரே நான் பார்வையாடணும். ஆண்டவரே இன்னைக்கு அதுதாங்க நேரம், இன்னைக்கு அதுதான் நேரம், நான் பார்வையாடணும். ஒளியை பிரகாசிக்க பண்ணுவார். இயேசுக்காக அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையாட வேண்டும். இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். சுகம் அடைந்த பிற்பாடு நான் பார்க்கிறோம் அதே இன்னைக்கு பர்திமியும் என்ன செய்யறான் சொல்றான், இயேசுக்கு புண்ணான போனதை பார்க்கிறோம். அதை தான் இன்னைக்கு ஆண்டவனுக்கு செய்யறார், அத்தனைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யறார். இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்கிற ஆண்டவன் சொல்லி பார்க்கிறோம். அவரை பற்றி கொள்ளணும், அவரை சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா, நன்மைகளை கொண்டு வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பர்திக்கு பர்தி ஐ மீன் இந்த மனுஷனுக்கு பெற்றுக்கொண்ட சுகம், பர்திமைக்கு பெற்றுக்கொண்ட அதே சுகம் இன்னைக்கு உனக்கும் ஆண்டு சார். கண்மொழி ஜெயிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வேலைக்கா நன்றி. ஆண்டவரே, நித்தியம் டிவி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விடுதலைக்கு விடுதலைப்பட்டவர்கள், சந்தோஷ சமாதானம் பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரே எப்படி இந்த பர்திமை குடன் விடுதலை பெற்றுக்கொள்ள, அதே விடுதலை அதே சுகம் இந்த நித்தியம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்கும் இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தாவே, எழும்பி பிரகாசின் சொல்லப்பட்ட வார்த்தை நித்தியம் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே, எழும்பி பிரகாசிய வார்த்தை கிரீசிட்டும் ஆழமாய் பதியட்டும், விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.